वेलकम टू करूर क्लासिक किचन इनकी नम्बर पाकपोर रेसिपी स्टफ्ड ब्रेड बॉल रबडी आमांगे कुक विद कोमली शो कनी से इम्यूनिटी विन पन्ना रेसिपी दा उंगलुक्काघ एप्पडी ईसिया वीटलिए सेयलांगरदा स्टेप बाय स्टेप डीटेला उंगलुक्कु वीडियोले कोडुत्तिरुक्केन इंदा वीडियो पार्त्तुट्टु कंडिप्पा लाइक पण्णिट्टु उंगा फ्रेंड्सोड शेर पण्णवुम मरंदिराधींग वांग एप्पडी सेयलांगरदा பாக்கலாம் இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரப்டி ரெடி பண்ணி வெச்சுக்கலாம் அதுக்கு ஒரு panல 1/2 லிட்டர் அளவுக்கு ফুল ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க நீங்க ফুল ஃபேட் மில்க் எடுக்கும்போது தான் நிறைய ஆட தட்டி வரும் அப்பதான் ரப்டி வந்து ரொம்ப க்ரீமியா ரிச்சா இருக்கும் பால் இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஒரு ஸ்பாட்டுலா வச்சு நல்லா கலந்து விடுங்க பால் வந்து பொங்கி வர்றப்ப நீங்க சிம்ல வெச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வெச்சு அடிக்கடி பொங்கி வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க அடிக்கடி பொங்கி வந்ததனால தான் நிறைய ஆட தட்டி வந்து நமக்கு ஈஸியா பால் சுண்டி வரும் பால் வந்து பொங்கி வர்றப்ப அதளோட இருக்க ஆட எல்லாம் panல சைடுல சேரும் அதெல்லாம் கலந்து விடுங்க எடுத்து எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க நம்ம இதுக்கு குங்குமப்பூ வந்து முதல்ல பால்ல கரைச்சு வெச்சுக்க போறோம் அதுக்காக கொஞ்சமான பால் வந்து சூடான பால் விட்டு குங்குமப்பூ வந்து ஊற வெச்சுக்கலாம் நல்லா பால் சூடான பால் ஊத்தும்போது கரஞ்சி வரும் ना इनकी रबडी की कंडेंस्ड मिल्क आड पड़पोल अद्क आलटर्नेटिव पाल पउडर आड पड़ी उम्मिकें अर कप रे टेबिस्पून अल्वक मिल्क पउडर एको मिल्क पउडर कुछ सूडान पाल वि करेच वचिकल और रेडल मूणु टेबिस्पून अल्वक पाल वि कटी इलाम ना पाल पउडरे करे वचिकल கடைசியா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பால் வந்து நம்ம விட்ட பால் கொதிச்சு நல்லா ஏடாகி குறஞ்சு வரணும் நம்ம இன்னைக்கு எடுத்துக்க 1/2 லிட்டர் பால் வந்து 1/4 லிட்டரா சுண்டி வரணும் நல்லா சுண்ட காச்சிக்கோங்க அப்பப்ப சைடுல சேர்ந்திருக்க ஆடை எல்லாம் எடுத்து விட்டுருங்க இல்லனா ஒட்டிக்கும் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும்போது நிறைய ஆடை தட்டி வரும் பாருங்க நல்லா கொதிச்சு கொதிச்சு வருது நீங்க கொதிச்சு வரும்போது சிம்ல வெச்சிட்டு மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்ல இருந்து ஹை ஃப்ளேம் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வெச்சுக்கோங்க அப்ப சீக்கிரம் பால் சுண்டி வந்துரும் நிறைய ஆடையும் வரும் நம்மளோட ரப்டி சீக்கிரம் ரெடி ஆயிடும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கேதர் ஆகற பால் ஏட் எல்லாம் ஒண்ணா கலந்துக்கோங்க நம்ம இன்னைக்கு கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ண போறது இல்ல அதனால இந்த ரப்டியோட ஸ்வீட்னஸ் காக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் sugar ஆட் பண்ணிக்கிறேன் sugar ஆட் பண்ணிட்டு இந்த பால் கூட நல்லா கரைச்சு விட்டுக்கோங்க பால் பாதியா சுண்டி வந்திருச்சு கலரும் மாறி வருது சைடுல இருக்கிற ஏட் எல்லாமே எடுத்து விட்டு பால் கூட கலந்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒயிட் panல வச்சிருக்கனால உங்களுக்கு நல்லா தெரியலங்க பாருங்க இந்த அளவுக்கு பால் நல்லா ஏட் விட்டு வந்திருக்குது இந்த ஸ்டேஜ்ல சுண்ணதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சு வச்சிருக்க பால் பவுடர் மிக்சர் வந்து உள்ள ஆட் பண்ணிக்க போறோம் கட்டி இல்லாம பாத்துக்கோங்க இல்லனா உள்ள வந்து லம்ஸ் லம்ஸ் ஆயிடும் பால் பவுடர் மிக்சர் ஆட் பண்ணனே எல்லா பக்கமும் பால் கூட கலந்து கொதிச்சு வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க பால் பவுடர் ஆட் பண்ணனே நம்மளோட ரப்டி வந்து கொஞ்சம் திக் ஆகும் ஏனா அது பால் பவுடர் வந்து பாலை வந்து திக்கன் பண்ணும் கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு chop பண்ண பாதாமும் முந்திரியும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா முந்திரி கூட பிஸ்தா வால்நட் கூட நீங்க சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வந்தனே போரிங் கன்சிஸ்டன்சில இருக்கும்போதே நம்ம கரைச்சு வச்சிருக்கிற குங்குமப்பூவையும் சேர்த்து கலந்து விட்டு அடுப்பு நிறுத்திடலாம் குங்குமப்பூ சேர்த்தனே ரப்டியோட கலர் பாருங்க அவ்வளோ அழகா ஒரு லைட் பேல் yellow கலர்ல மாறிடுச்சு நல்ல வாசமாவும் இருக்கு நம்மளோட ரப்டி ரெடி இத கூல் பண்ண விட்டுருங்க நம்ம பிரெட் பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு 5 சைஸ் கட் பண்ண பிரெட் எடுத்துக்கேன் ஒயிட் போஷன்ஸ் மட்டும் எடுத்து நல்லா உதுத்து விட்டுக்கோங்க மிக்ஸில எல்லாம் அடக்கி தாவேல நம்ம கையில உதுத்தாவே நல்லா உதிந்து வந்துரும் இந்த மாதிரி பிரெட்ஸ் எல்லாம் நல்லா உதுத்து விட்டதுக்கு அப்புறமா இதல பால் ஊத்தி பிசைய போறோம் காச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கேன் பால் வந்து அதிகமாக விட்டுறாதீங்க நான் இன்னைக்கு எடுத்த 5 சைஸ் பிரெட்டுக்குமே ஒரு கால் கப்புக்கும் கம்மியா தான் பால் பிடிச்சது ரொம்ப பால் அதிகமாக விட்டுட்டீங்கன்னா ரொம்ப சாகி ஆயிடும் அப்புறம் நமக்கு பால்ஸ் நிக்காது
இதுகூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து எல்லாம் ஒண்ணா கலந்து வர அளவுக்கு நல்ல ஸ்டிஃபான டோ மாதிரி வந்துரும். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வெச்சுக்கலாம். அடுத்து பாருங்க கையில ஒட்டாம வந்துருச்சு. நாம அடுத்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வீட்ல ரெடி பண்ண பன்னீர் வந்து 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கறேன். வீட்ல பாலை காய வச்சு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்துட்டு மஸ்லின் கிளாத்ல வடிகட்டி தண்ணில அலசிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கறோம். அந்த பன்னீர் நல்லா ஊதுத்து விட்டுக்கோங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் விட்டுக்கோங்க. கூடவே பொடி பண்ண பாதாமோ முந்திரியும் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் வந்து எதுக்கு ஆட் பண்றோம்னா நம்ம இன்னைக்கு பன்னீர் எடுத்துக்கோம். அதுல ஸ்வீட்னஸ் எதுவும் இருக்காது. அதனால கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்றேன். சப்போஸ் நீங்க ஸ்வீட் அண்ட் கோவா எடுத்தீங்கன்னா அதுலயே ஸ்வீட்னஸ் இருக்கும். அப்ப அதுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கையில கொஞ்சமா நெய் விட்டு பிரெட் வந்து ஒரு கப் ஷேப்ல எடுத்து அதுக்குள்ள ஸ்டஃபிங் வெச்சு நல்லா உருட்டிக்கோங்க. சப்போஸ் நீங்க வீட்ல வந்து பன்னீர் ரெடி பண்ணல, ஸ்டோர் பிராட் பன்னீர் வந்து எடுத்தீங்க அப்படினா அதை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா ஊதுத்தி விட்டு தண்ணில நல்லா அலசிட்டு மஸ்லின் காத்துல வடிகட்டி புளிஞ்சிட்டு ட்ரையான பன்னீர் வந்து எடுத்து அது கூட கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணி நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லனா கோவா ஆட் பண்ணும்போது மில்க் மேடும் தேவையில்லை, கோவா கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க கப் மாதிரி சேர்த்து அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சு நல்லா டைட்டாக பேக் பண்ணி பால்ஸ் வந்து எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் நல்லா சாஃப்டான பாலாக ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் வந்து டைட்டாக பண்ணலைன்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடும். எங்கேயுமே ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு நல்லா சாஃப்டான பாலாக எல்லாத்துலேயும் ரெடி பண்ணிக்கோங்க. நான் எடுத்த இன்றைக்கி 5 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு எனக்கு 4 பால்ஸ் வந்தது. ஸ்டஃபிங் அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு மறுபடியும் அந்த ஸ்டஃபிங்கை வச்சு ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் அடுத்த நாள் கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. எந்த கிராக்கும் இல்லாமல் பால்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். 4 பால்ஸ்க்கும் நம்ம ஸ்டஃபிங் வச்சு உருட்டிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம கொழுக்கட்டை செய்கிற மாதிரி தாங்க, உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு கொழுக்கட்டையை வேக வைப்போம். இது ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்செடுக்க போகிறோம். உருட்டும்போது மட்டும் கொஞ்சம் டைட்டாக உருட்டிக்கோங்க. நம்ம ஸ்டஃப் பண்ண பிரெட் பால்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுருங்க. கரைக்காமல் அப்படியே கலந்து விடாமல் விட்டிங்கன்னா அடியில் கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகி அப்படியே தங்கிடும். சர்க்கரையை நல்லா கலந்து கரைச்சி விட்டுட்டு பபுள்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா கொதி வந்துடும். சர்க்கரை பாகு நம்ம குலோப் ஜாமுனுக்கு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கனாவே போதும். இது கூட நீங்கள் வேணால் ஏலக்காய் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நல்லா பபுள்ஸ் வந்துருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெயை வச்சு நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்கிற பிரெட் பால்ஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணனே கலந்து விடாதீங்க. அது கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வர்றப்ப நம்ம அதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் பால்ஸ் போட்டோடனே திருப்பி விட்டிங்கன்னா சீக்கிரம் உடஞ்சி போயிடும். அதனால் கலர் மாறுற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா சைடையும் திருப்பி விட்டு ஈவனாக ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து சூடு கம்மியாக இருந்தாலும் பால்ஸ் உள்ளே போடும்போது பிரிஞ்சு போயிடும். அதனால் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். இல்லைனா வெளியே அவுட்டர் லேயர் மட்டும் செவந்து வந்துடும், உள்ளே வெந்து வராது. அதனால் எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகிற மாதிரி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ண பிரெட் பால்ஸை சுகர் சிரப்பில் ஒரு 1/2 hour போல் ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சுகர் சிரப்புக்கு ஏலக்காய் தூள் போடல, அதுக்கு பதிலாக குங்குமப்பூ தான் போட்டிருக்கேன். இதை நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
எல்லா பக்கமும் சுகர் சிரப்ல கோட் ஆகற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்பதான் வந்து எல்லா பக்கமும் ஈவனா ஸ்வீட்னஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் இப்போ நம்மளோட பிரெட் பால்ஸ் ரெடி ரப்டியும் ரெடி அதை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு பிளேட்ல ஃபர்ஸ்ட் ரப்டியை வந்து லேயர் பண்ணிக்கோங்க நம்ம எடுக்கும்போது ரொம்ப வாட்டரியா இருக்க மாதிரி இருந்தது இங்க பாருங்க ஆறனனே கொஞ்சம் திக்க ஆயிடுச்சு அதனால ரொம்ப திக்க ஆனதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணாம கொஞ்சம் முன்னாடியே அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க ரப்டியை வந்து லேயர் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம ஃப்ரை பண்ண பிரெட் பால்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பிரெட் பால்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு மேலயும் கொஞ்சமா ரப்டி விட்டுக்கோங்க ரப்டி விட்டுட்டு இதுக்கு மேல வேணாலும் நீங்க நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரப்டிலே நிறைய நட்ஸ் ஆட் பண்ணிருக்கனால மேல ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் குங்குமப்பூ வச்சு வச்சிருக்கேன் நீங்க இத ஃபிரிட்ஜ்ல வெச்சிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு சர்வ் பண்ணீங்கனா டேஸ்ட் பிரமாதமா இருக்கும் என்ன फ्रेंड्स ரெசிபி ஈஸியா இருந்ததா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க